அவன் பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றான், அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்தான். எங்கடா இந்தியா மீது படையெடுத்தா? அப்ப இந்தியா இருந்ததா? ஃப்ராடு, திருட்டு பசங்க. ஒரு உளவியல் உருவாக்குறான். அலெக்சாண்டர் காலத்திலே இந்தியா இருந்தது போல கழவர்கள், அறிவு கழவர்கள். நட்சத்திரத்தின் மீது படையெடுத்தான். அது கூட இங்க பாய்ச்சால இருக்கு. இந்தியாவின் மீது படையெடுத்தா இவருக்கு, ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு உணர்ச்சி, ஐயோ நம்ம நாட்டின் மீது படையெடுத்தானா? அப்பெல்லாம் நம்ம நாட்டுல பாறை காரி ஓரி எல்லாம் மழல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் வயலுக்கு போர்வை போதி விட்டு என்ன வள்ளல்கள், கடையேடு வள்ளல்கள் சிறப்பாக ஆண்டு கொண்டு மக்கள் தன்னறிவோடு வாழ்ந்த காலம் அது. அலெக்சாண்டருக்கு வந்த போது அவனுக்கு என்ன, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்மோட வந்தானா இப்படி உருவாக்குறது? அசோக சாம்ராஜ்யம் நம்ம ஊர்ல இருந்ததா? இப்படியாக ஒரு கற்பனை, ஒரு கயமைத்தனமாக உளவியல் உருவாக்கத்தை இந்தியாவோட நம்ம இந்த காலமா இருப்பது போல் உருவாக்கி விட்டாரு. இன்றைக்கு நாம வந்து இந்த கட்டமை, இந்த இவர்களோடு சேர்த்த மூட்டை செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறோமோ, அவர்களிடமிருந்து விடுதலை பெறுகிறோமோ, அன்றைக்குத்தான் நமக்கு உரிமை வரும், எல்லா உரிமையும் வரும். வேற எதுவும் கிடையாது. இந்த நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இதுதான் சிந்திக்கணும். இதெல்லாம் ஆயாசத்துல அவலத்துல நமக்கு இது நடக்காதா, அது நடக்காதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். இந்த மண்ணில் இந்தியாவில் முதல் முதல் விடுதலை குரல் கொடுத்தது தமிழ் மண்ணு தான். 38 மொழி போர்ல தமிழ் அறிஞர்கள் தொடங்கிய அந்த மொழி போர் தந்தை பெரியார் தலைமை தாங்கி விரிவடைந்தது. நாவல நெடுஞ்செடி எழுத புத்தகத்துல சொல்றார், திமுக புத்தகத்துல. அந்த மாநாட்டு கடற்கரை, அந்த மாநாட்டுல மறைமலை அடிகள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் கொடுக்க பெரியார் ஈவேரா அவர்களும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் திரும்ப குரல் கொடுத்தார்கள். தமிழ் இயக்கங்களும் பெரியாரும் அந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்களும் பகுத்தறிவு இயக்கமும் தமிழ் அமைப்புகளும் எல்லாம் ஒன்றாக இருந்து இந்திய பிரிவு எதிர்த்த காலம். 38 தமிழ்நாடு தமிழருக்கு என்று குரல் கொடுக்கிறார்கள். பிறகு அந்த மாநாடு முடிந்த பிறகு பெரியார் குடியரசுல எழுதுகிறார் போல, தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை கையில பச்சை குத்திக்கங்க, கல்வெட்டுல எழுதி வீட்டில் மதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். பிறகு அந்த ரிட்டர் வரப்புறம் திராவிடத்துக்கு போயிட்டார். ஆனா இவங்க நம்ம முன்னோர்கள் 1937 தனிநாடு கோரி கேட்டிருக்கிறோம், தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்டிருக்கிறோம். அதன் பிறகு 1947-1946 வெள்ளக்கார அனுப்பிய கமிஷன்ல பெரியார் ஒரு மனு கொடுக்கிறார், எங்களுக்கு தனியா நீ ஒன்று 50-500 ஆண்டு சுதந்திரம் கொடுக்க போறதா கேள்விப்படுறோம். சமஸ்தானங்கள்லாம் சுதந்திரம், சென்னை மாகாணத்துக்கு பெரியார் மனு கொடுக்கிறார். பதிவு, நம் இனம், தமிழ் இனம் இந்தியாவோடு சேர்ந்திருக்க விரும்பவில்லை, தொடர்ந்து வருகிறது. 38 47 அவங்க திராவிட நாடு என்று கேட்டார்கள். அப்படி அந்த குறைபாடு இருந்தாலும் தனிநாடு தானே கேட்டார்கள், அதை எடுங்க. ஆந்திராவில் அவன் கேட்கல, கர்நாடகத்தில் கேட்கல, தமிழன் தான் கேட்கிறான். தமிழ்நாட்டில் தான் குரல் வருகிறது. இந்தியாவோடு சேர்ந்திருக்க விரும்பவில்லை. முதல் தேர்தலில் 15 MLA 57 62 தனிநாடு, தம்பி ஏப்ரல் படிச்சார் பாருங்க, நல்ல செய்தி அண்ணா சொல்லியிருக்காரு. 62 அவங்க தனிநாட்டை தான் வைக்கிறார்கள். 63 தான் விடுறாரு அண்ணா. 62 50 MLA ஜெயிக்கிறாங்க. தனிநாடு இருக்கிற கட்சிக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் தமிழகத்தில், இந்தியாவில் வேற எங்கேயும் அப்படி கிடையாது. நீ மற்ற இடங்கள்லாம் ஆயுத போராட்டம் நடக்குது, அதுக்குலாம் அளவு செஞ்சு பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் அளந்து பார்த்துருக்கிறோம். தனிநாட்டு கோரிக்கைக்கு 62 50 MLAக்கள் மக்கள் ஆதரித்தார்கள். 50 ஆதித்தனா கேட்டார், தமிழ்நாடு கேட்டாரு, தமிழர் பேரரசு கேட்டாரு. இது நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து தனிநாடு இந்தியாவோடு இருக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம எல்லாம் அவங்களாம் விட்டுட்டாங்க, பல பேர் விட்டுட்டாங்க. அந்த அமைப்பு எல்லாம் விட்டுடுச்சு, அந்த கோரிக்கை விட்டு விட்டது, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க.
பிரச்சனை அதுதான். இதெல்லாம் வந்தா தீவிரம் தான். அவர்களே எழுதுறாங்க, அவங்களே அழிச்சாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் கேட்கிறதுல யாருக்கு மேடையில் மற்றவங்க நான் குறைய சொல்லல. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உள்ளவங்க, நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 15 ஆண்டு முழுநேர செயல்பாட்டாளர் செயல்பட்டுறேன். இதுக்கு ஒரு பெரும் இங்க நம்ம ஜெயபிரகாஷ் அப்படி தான் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கோம். சிங்காரவேல் அப்படி தத்துவம் ஒரு உயிர்ப்புள்ள தத்துவம், வளரக்கூடியது, புதிதாக தேவைக்கேற்ப பொருத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், அந்த பொட்டன்சியல் அல்ல இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த தத்துவத்தை வைத்துக் கொண்டு சந்தர்ப்பவாதம் செய்யறவங்க இருக்கிறாங்க, அது பேச வேண்டாம். பல சந்தர்ப்பவாதிகள் நாடாளுமன்ற புதைச்சேர்த்தில் போய் சேவகம் செய்பவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அதெல்லாம் இருக்கு. அதே தத்துவத்தில் இப்படி எங்களை போன்றவர்களும் வந்திருக்கிறோம். ஆயுத புரட்சி பண்ணுகிற மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள். ஆனா என்ன என்றால், கம்யூனிசம் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு ஒரு தனித்துவமான வழியை சொல்லவில்லை. சுயநிர்ணய உரிமை தேசிய இனங்களுக்கு உண்டு என்று சொல்லி பயன்படுத்துவதற்கான சில 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 சந்தர்ப்பங்களை, சில நேரங்களை, பொருத்தப்பாடுகளை சொல்லுகிறது. பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறது, எந்த கட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறது. எனவே நாம அதோடு நின்றுவிட முடியாது. மார்க்ஸ் சொன்னாரா லெனின் சொன்னாரா என்பதோடு நின்றுவிட முடியாது. சொல்லாததே சேர்த்து நாம தான் சிந்திக்கணும். சமூக வளர்ச்சிக்கு வர்க்க போராட்டம் வளர்ச்சி, வர்க்க போராட்டம் மட்டுமல்ல இன போராட்டங்களும் சமூக வளர்ச்சியின் பகுதி தான். தேசிய இன போராட்டங்களும் அதுதான். அது அப்படியே வெறும் வர்க்க போராட்டமா சுருக்கிவிட முடியாது. தேசிய இன வளர்ச்சி என்பது ஒரு சமூகவியல் வளர்ச்சி, அது சாதாரண வந்துடுவது அல்ல. முதலாளிகளுடைய கைவேலைப்பாடு அல்ல. சந்தையிலே தங்களுடைய தேசிய இனத்தை கண்டறிந்தார்கள் என்று ஸ்டாலின் சொல்கிறாரே, அப்படி சுருக்கமானது அல்ல. அது 17-18 நூற்றாண்டிலிருந்து அதை பற்றி நூல்கள் இருக்கின்றன, பேசுகிறார்கள். பிரெஞ்சு புரட்சியில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஏன் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாகும் பொழுது பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தான். ஜார்ஜ் வாஷிங்டன் பெரிய படை தளபதி போராடினாரு. பெரிய அறிஞர்கள் அவங்க தேசிய பத்தி அவங்க பேசுறாங்க, சாதாரண ஆளுகள் இல்ல. இதை பத்தி எழுதுறான் அவங்க.